ஹே காய்ஸ், சரமா விஜய். 22,800 போர் கப்பல்களாக ரஷ்யாவில் வந்துட்டு மாறப்போகுது. ஸோ அதுகளை பற்றி தான் ஓவராலாக அதில் வந்து பேச போகிறோம். ஓகே, முதல்ல இதெல்லாம் வந்து யார் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க, எப்போ இதெல்லாம் வந்து நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் வந்து டீட்டெயிலாக அதில் வந்து சொல்ல. ஒரு ஒரு வருஷம் மே மாதம் 18ஆம் தேதி ரஷ்யாவில் வந்துட்டு ஒரு ஆனிவர்சரி வந்து செலிப்ரேஷன் ஆகும், ரஷ்யனோட நேவியில். ஸோ அந்த ஆனிவர்சரி வந்து இப்போ ரீசெண்டாக இந்த வருஷமே வந்து மே மாதம் 18ஆம் தேதி நடந்துச்சு. அது வந்து அவங்களோட 317வது ஆனிவர்சரி. இந்த ஆனிவர்சரி வந்து எதுக்காக அவங்க செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரஷ்யாவோட நேவியில் ஸ்டார்டிங்கில், அதாவது 1703 ஒரு பீட்டர் சப், அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் அவரோட ஷிப்பில் கொஞ்சம் ஃபோர்ஸ் சர்வீஸ்காரங்களோட சேர்த்து ஒரு ஷிப், செவிதேஸ் கண்ட்ரியோட ஷிப்பை வந்துட்டு சேஸ் பண்ணி கடற்கரை வந்து பிடிச்சி ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க பிடிச்சி அது வந்து அவங்களோட நேவியோட ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு முதல் வெற்றி அப்படின்றதுக்காக, அந்ததை வந்து ஒரு ஒரு வருஷமும் அவங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மே மாதம் 18ஆம் தேதி அவங்க வந்து செலிப்ரேஷன் பண்ணாங்க. இந்த வருஷம் நடந்த இந்த மே மாதம் 18ஆம் தேதி நடந்ததில் அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், வைஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் அந்த நேவியோட அட்மிரல், இவங்க எல்லாமே வந்து கலந்துகிட்டு இருந்தாங்க. இந்த கலந்ததில் அவங்க அடிஷ்னலாகவே ஒரு சில விஷயங்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வழித்துணை கப்பல்கள்லாம் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இந்த வழித்துணை கப்பல்கள்னு சொன்னால், ஒரு அந்த நாட்டோட ஒரு நேவியோட ஷிப்பு போகுதுன்னு சொன்னால் அதுக்கு கூடவே வந்துட்டு துணை கப்பல்களும் ஒரு சில கப்பல்கள் வந்து போகும். அப்படி இல்லைன்னா ஒரு சரக்கு கப்பல் போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு கூடவே வந்துட்டு துணை கப்பல்களும் ஒரு சில கப்பல்கள் போகும். இந்த மாதிரி போகிற வழித்துணை கப்பல்கள் எல்லாத்துலேயும் இனிமேல் வந்து அவங்க வந்து மிசைல்ஸோ இல்லை இந்த கன்ஸோ இதெல்லாம் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபிட் பண்ணுற இந்த மிசைல்ஸ், இந்த கன்ஸ் எல்லாமே வந்துட்டு நேவிக்கு வந்துட்டு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது தேவைன்னு சொன்னால் நேவியோட ஒரு பார்ட்டாகவே இருக்கும் அப்படின்றாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அது வந்து எப்பயுமே வந்து தனியாக இருக்கணும்னு சொன்னால் கூட தனியாகவே இருந்துக்கணும் அப்படின்றாங்க. இதில் குறிப்பாக இந்த ஷிப் எல்லாமே வந்துட்டு வரப்போகிற இன்டர்நேஷனல் லெவலில் நடக்க போகிற என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் வந்து இருக்கோ, எக்ஸசைஸ்னால் போர் ஒத்திகை, இந்த எக்ஸசைஸில் எல்லாமே வந்து இது வந்து கலந்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்ப ரஷ்யாவோட நேவி இனிமேல் வந்துட்டு உலகத்திலே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நேவியாக வந்துட்டு மாறுறதுக்கு நிறையவே வந்துட்டு ஒரு சான்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக இவங்க இந்த கப்பல்களை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடில் போகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, குறைஞ்சது வந்து 35 knots ஸ்பீடில் போகும் அப்படின்றாங்க. அதாவது தண்ணிக்குள்ளே போகிற ஸ்பீடை வந்துட்டு அளக்கிறதுக்கு வந்து நாட்ஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஒரு நாட்ஸ் அப்படின்றது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1.85 km தான் ஒரு நாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஓகே, அதுக்கடுத்து தான் இவங்க இந்த இன்டர்நேஷனல் எக்ஸசைஸ் எல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, இதே மாதிரி அவங்களோட ஆர்மிக்குள்ளேயுமே வந்து நிறையா விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் இவங்க வந்து காஸ்கஸ் 2020 அப்படின்ற ஒரு இன்டர்நேஷனல் எக்ஸசைஸ் வந்து ஒன்று வந்து கான்டாக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த காஸ்கஸ் 2020 அப்படின்ற இந்த எக்ஸசைஸு இந்த வருஷம் இந்த நேரமெல்லாம் வந்து நடந்திருக்கணும் அப்படின்னாங்க. பட் இந்த COVID-19 வைரஸ் வந்து பரவுனதுனால இந்த எக்ஸசைஸ் வந்து நாங்கள் வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் வரப்போகிற செப்டம்பர் மாதம் வந்து நடக்கும் அப்படின்னாங்க. இந்த மாதிரி நடக்க போகிற எக்ஸசைஸில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நடக்கிறதுனால உலகத்தில் இருக்கிற நிறையா நாட்டோட ஃபோர்ஸ் எல்லாம் வந்து அங்கே போய் அட்டன் பண்ணுவாங்க. அவங்களுக்குள்ளே இருக்க அந்த போர் பயிற்சிகள் எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ளே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கும். இதைத்தான் வந்து எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் கூட வந்து இவங்க வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் வந்து நடத்தியிருந்தாங்க. அந்த எக்ஸசைஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த நாடுகள்லாம் வந்து பங்கெடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ரஷ்யா சைனா பாகிஸ்தான், கிர்கிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், இந்தியா, உபகிஸ்தான், இந்த நாடுகள் எல்லாமே வந்துட்டு பங்கெடுத்திருந்தாங்க. இதில் டோட்டலாகவே அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 128,000 பேர் வந்துட்டு சோல்ஜர்ஸ் வந்துட்டு பங்கெடுத்திருந்தாங்க. அது போகத்துக்கு திரும்ப வந்துட்டு 20,000 வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு அதில் வந்துட்டு பயன்படுத்தப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு 600 ஹெலிகாப்டர்ஸு, ஃப்ளைட்ஸு, இந்த மாதிரி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து நடக்கிறதுனால நிறையாவே வந்துட்டு அதில் ஹெலிகாப்டர்ஸ், ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்துட்டு பங்கெடுத்துருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸசைஸ் இந்த வருஷமே வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசைஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து நடக்கும் அப்படின்னா, மெயினாக இவங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஃபோர்ஸ் சம்மந்தமாக சில ட்ரைனிங் எல்லாம் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. உலகத்தில் 3 நாடுகள்கிட்ட வந்துட்டு ஸ்பேஸ் ஃபோர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சைனா, இன்னொன்று வந்து ரஷ்யா, இன்னொன்று வந்து அமெரிக்கா. ஸோ இந்த 3 நாட்டில் இருக்கிறதுல மட்டும்தான் வந்து ஸ்பேஸ் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக இந்தியாவுமே வந்துட்டு ஒரு ஸ்பேஸ் ஃபோர்ஸை வந்துட்டு உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் வந்துட்டு இறங்கியிருக்குது. ஸோ அது கூடிய சீக்கிரம் நம்ம நாட்டுக்குள்ளேயும் வந்து வந்துடும் அப்படின்னு தான் வந்து திங்க் பண்ணுறேன். ஓகே, அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நடக்கிற இந்த எக்ஸசைஸ்லாம் மெயினாக இவங்க வந்து இந்த வருஷம் ஸ்பேஸ் ஃபோர்ஸை பற்றி கொஞ்சம் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இவங்க வந்து இன்னொரு ஒரு அட்வான்ஸ்டாக ஒரு விஷயம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த நாட்டுக்குள்ளே. ஸோ அதில் பற்றியும் வந்து சொல்லிடுறேன். அதாவது ரஷ்யாவோட அந்த டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு புதுசாக வந்துட்டு ஒரு துணி மாதிரி ஒன்றை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த துணி எதுக்காக பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரேடார் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது ஒரு நாட்டோட ஃப்ளைட்டோ இல்லை ஒரு நாட்டோட
அந்த டேங்கோ ஏதாவது வந்து மூவ் ஆகிட்டு போகுதுன்னு சொன்னோம்னா அந்த இதை வந்துட்டு அவங்க எனிமி எதிரி நாட்டோட ரேடார்ஸில் வந்துட்டு காமிச்சிடும். ஸோ இந்த ஆப்போசிட் கண்ட்ரியோட டேங்க்ஸ் வருது, ஆப்போசிட் கண்ட்ரியோட ஃப்ளைட் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து காமிக்கிறது வந்துட்டு அவங்க வந்துட்டு எதிரி நாட்டுக்கு வந்து தெரியாமல் வந்துட்டு அந்த மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்றக்காக இப்போ வந்து இவங்க வந்துட்டு ஒரு கிளாத் மாதிரி ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த துணி வந்து எப்போ வந்து அந்த மொத்தம் ஐட்டத்தை வந்து கவர் பண்ணிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த எனிமியோட அந்த ரேடார்ஸில் வந்துட்டு இந்த இதை வந்து கேப்சரே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப வந்து சீக்ரெட்டாக இருக்கும் இந்த இது மூலமாக அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்க்குறப்ப நாளைக்கு வந்துட்டு ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து மூவ் ஆகுது, இந்த மாதிரி துணியை வந்து போட்டுட்டு மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா நாளைக்கு எதிரி நாட்டோட ரேடாரில் வந்துட்டு அந்த வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. அந்த டேங்க் வந்து எங்கே போகுது, அந்த ஃப்ளைட்டை வந்து எங்கே போகுது அப்படின்னு வந்து எதுவுமே வந்து எனிமியோட ரேடார்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு கிளாத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கூடிய சீக்கிரமே வந்து நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கும் வந்து இதை வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 99.5% வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு வேளை வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவங்களோட நேவி வந்துட்டு ஒரு 22,800 கப்பல்களை வந்துட்டு அந்த மிசைல் வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலும் அவங்க நேவி வந்துட்டு பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த துணியும் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களோட அந்த வண்டியாக இருக்கட்டும் இல்லை அவங்களோட போர் விமானங்கள் எதாக இருக்கட்டும் அதுகளையுமே வந்துட்டு ரேடாரில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு இவங்களோட மொத்த டிஃபென்ஸ் ஃபோர்ஸுமே வந்து வளர்ந்துடும். ஓகே காய்ஸ், மேக்ஸ். ஸோ இந்த பதிவுகளை பற்றின உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். லவ் யூ டு ஆல். ஜெய்ஹிந்த்.